இவர் மேல பிரமாத ஆசை வச்சு ஒண்ணு வரல. உன் அறிவையும் அழகையும் பார்த்து சின்ன குழந்தை இப்படி பேசுறானேன்னு குழந்தை ஆசையால வந்தேன்னு சொல்லு. குழந்தை ஆசை இருந்ததுன்னா காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன? அதுக்குதான் தடை போட்டுட்டாங்களே, எனக்கு தெரியாதா? யாரு கல்யாணமும் நடந்தல, ஏன் கல்யாணம் நடக்கணுமா? அப்பப்பா, இந்த 4 வருஷமா சந்தில பார்த்தா திரும்பிக்கிறது, சந்தையில பார்த்தா திரும்பிக்கிறது, வீதியில பார்த்தா திரும்பிக்கிறது, விழாவில பார்த்தா திரும்பிக்கிறது. கண்ணு, இந்த தென்னை மரத்தை கேளு, எத்தனை தடவை வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் அது சொல்லு. உண்மையிலே உனக்கு என் மேல ஆசைன்னு சொல்லு. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீங்கன்னா ஒடியாந்து ஆசை மச்சா, ஆசை மச்சான்னு இந்த சினிமா உன பொம்பளைங்க சொல்றப்பல சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நீ சொல்ல வேண்டாம், எனக்கு புரிஞ்சு வச்சு. நம்ம சின்ன எஜமானுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், அதே சமயத்துல நம்மளும் கல்யாணம் கட்டிக்கலாம். எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே. அதை பத்தி நீங்க அவலப்படாத, உங்க அம்மா தலையை எடுத்துக்கிட்டு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுதான் நடக்காது. எடுத்த தலையே ஒட்ட வச்சிடுவாரு அரசு பிள்ளை. என் பசையா வரம் பண்றானா? அட இல்லைங்க, எங்க சொத்து பத்திரம் எல்லாம் அவர்கிட்டதான் இருக்கு, அதனால எங்க அம்மா அவர் பேச்ச தட்டவே மாட்டாங்க. ஓஹோ, அதுவா பிரச்சனை? அதனாலதான் அந்த குருட்டு போய உன்னையே சுத்தி எடுத்துறான். உட்காரு உட்காரு உட்காரு. அப்படின்னா நம்ம கல்யாணம் நடக்கணும்னா இந்த கிழட்டு போய ஒழியணும். என்ன விட்டு நீங்களா பேசுங்க? இல்லப்பா, அதாவது திடீர்னு 4 வருஷமா பேசாம இருந்துட்டு இன்னைக்கு பேசின உடனே எங்களுக்கு ஒன்னும் புரியல, மனசு கஷ்டமா போச்சு. உங்க கஷ்டம் என்ன சொல்லுங்க, நான் ஒரு வயசு சொல்றேன். சொன்னாலும் சொல்லுவான், பயப்படுபய. நம்ம சின்னேஜமா ஓரளவு நிம்மதியா இருக்காருன்னா அதுக்கு காரணம் இவன் தான். தம்பி, நம்ம அரசு புள்ள இருக்காருல்ல, அவருக்கு என்ன வயசு இருக்கும்? ஐயா, அவன் கிழவன் இல்ல. கிழவன் தானே, அவன் இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டோம்னு பேயா அலையா. ஐயா, இதே அவங்கிட்ட சொல்லி மூஞ்சில காரி துப்பு. தம்பி, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடக்காம பண்ணிடணும், அதுக்கு ஒரு யோசனை சொல்ல. அவன் பெருச்சாளி பயலாச்சு, அவன் எப்படி பயமுறுத்துறது? எங்க விடுதியில பச்சையான ஒரு பையன் இருந்தான், இப்படித்தான் அவன் அந்த பென்சில் எல்லாம் திருடிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு பையன் மாறியாத்த வேஷம் போட்டு பச்சைய அலற வச்சுட்டான். என்னடா அரசு புள்ள தேவலாம் போட்டுருக்கடா,